ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரோரூட் செடின்னு சொல்லக்கூடிய கூவ செடியை பற்றி தான் பார்க்க போறோம். இது எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இதோட கிழங்கு வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி யார்கிட்டயாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிழங்கு இருந்தால் கூட வாங்கி அதை நட்டு வச்சாலே, அதை வந்து கட் பண்ணக்கூடாது, அந்த முழு கிழங்கையும் நட்டு வச்சாலே, நீங்கள் ஒரு கிழங்கு வச்சா போதும், அதை சுற்றி எக்கச்சக்கமான கிழங்குகள் வரும். இங்கே ஒரு முறை உங்கள் தோட்டத்தில் வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் விதைக்கிழங்குக்கு தேடி அலைய வேண்டியது இருக்காது, அதை தானாகவே திரும்பி திரும்பி முளைச்சிக்கிட்டே இருக்கும். வந்து ஒரு கிழங்கு தான் வைப்போம், அது ஒரு செடி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி எக்கச்சக்கமான செடிகள் வந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, அறுவடை செய்யும்போது அதுலேருந்து நிறைய கிழங்குகள் வரும். நம்ம வந்து அறுவடை செய்யும்போது நம்ம அந்த வேறுக்கிட்ட வந்து கட் பண்ணி அந்த இலையை திரும்பி அந்த செடியோட வேறுக்கிட்ட வந்து நம்ம கட் பண்ணி அந்த செடியை திரும்பியும் ஊன்றி வச்சாலும் அதுவும் வளரும், கிழங்கு நட்டு வச்சாலும் வளரும். இந்த மாதிரி நம்ம வந்து திரும்பி வளர்த்துக்கிட்டே போகலாம். இது வந்து மழை பெய்யும் பாருங்கள், அதாவது ஏப்ரல் லாஸ்ட்ல மே ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் இல்லையா, அதில் வந்து தானாகவே அந்த கிழங்குகள்லாம் வந்து செடியாக முளைச்சி வரும். இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா, இது அதிகமாக வந்து திருவாதிரை, அதாவது டிசம்பர் மாதம் வந்து திருவாதிரை அப்படின்னு பயங்கர விசேஷமாக இருக்கும். அந்த இதுக்கு வந்து இந்த கூவக்கிழங்கு பொடி இது வந்து பயன்படுத்துவாங்க அதிகமாக. சின்ன குழந்தைகளுக்கு 6 மாதம் வரையும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் லேசாக நம்ம கூழ்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே குறுக்குன்னு சொல்லுவோம், அது கொடுக்க ஆரம்பிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வகை கூழும் கொடுக்கறது வழக்கம். ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. அது கொடுக்குற பக்குவம், பதம், அளவு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பதிவுகள்லாம் நான் வர்ற பதிவுகளை நான் போடுறேன். உடல் உஷ்ணத்தை வந்து தடுக்கக்கூடியது, இது வந்து உடல் உஷ்ணம் வராமல் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த கூவப்பொடி. அதே மாதிரி சில பேருக்கு வந்து சிறுநீரே போகாது, அவங்க வந்து நல்ல சூடான தண்ணி ஒரு டம்ளரில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி வேறு டம்ளரில் விட்டு ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சூடான தண்ணியை விட்டிங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். அதை வந்து குடிச்சிங்கனாக்கா சிறுநீர் மறுநாள் நல்லா பிரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு இருக்கும் இல்லையா, சிறு குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், அவங்களுமே நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த பொடியை எடுத்துக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வந்து அதை நல்லா அடுப்பில் வச்சு கிண்டுங்க. தண்ணியாகவே இருக்கணும், அதை வந்து குடித்தோனாக்கா வயிற்றுப்போக்கு நின்றோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோரூட், அதாவது கூவனா என்னன்னு தெரியாது. நம்ம ஆரோரூட் பிஸ்கட்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த பிஸ்கட் முழுக்க முழுக்க இந்த கிழங்குலேருந்து செய்கிறது தாங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்த ஒரு கிழங்குனே சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டிலும் வளர்க்க வேண்டிய ஒரு செடி, வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் எல்லாத்துலேயுமே வளர்க்கலாம். நிலத்தில் இருந்தாலும் சரி, குரோபேகளையும் சூப்பராக வளரக்கூடிய ஒரு செடி. சில பேருக்கு இது இந்த கூவை அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டு தோட்டத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு செடினே இதை சொல்லலாம். குரோபேகளையும் வளர்க்கலாம், ரொம்ப ஈஸியாகவே வளரும். உரங்கள்னால் அதிகமாக அதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நிலத்திலேனா நாங்கள் வச்சு விட்டுட்டு எந்த உரங்களுமே நான் கொடுத்ததே இல்லை. நம்ம குரோபேகள் எல்லாம் வைக்கும்போது மண்கலவை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உமி வந்து இதுக்கு உரமாக கொடுப்பாங்க, விவசாயம் பண்ணுறவங்க உமி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொடுக்கறது வழக்கம். அதுக்கப்புறம் மண் வந்து நல்லா வந்து சுற்றி அணைச்சி கொடுக்கணும் நிலத்தில் நடும்போது. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வெள்ளை கலரில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி தான் நீல நீளமாக தான் இருக்கும். இந்த ஆரோரூட் பவுடர் எப்படி நம்ம வீட்டில் தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு வந்து நல்லா சுத்தமாக கழுகிட்டு, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பாரம்பரிய முறையில் செய்யணுன்னா உரலில் போட்டு நல்லா இடிக்கணும். இடிச்சிட்டு தேங்காய் பால் பிழிகிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வெள்ளை துணி போட்டு இதை போட்டு நல்லா பிழிஞ்சிடணும். பிழிஞ்சி அந்த சக்கையை திரும்பி இடித்து இடித்து ஒர 3 தடவைக்கு வரையும் நம்ம பால் எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியிலனாலும் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி அந்த பாத்திரத்தை எந்த ஒரு அசையாமல் ஒரு இடத்துல வந்து மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் மேலே வந்து தெளிஞ்சிருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அந்த அடியில் உள்ள அந்த கூவை அந்த பவுடர் வந்து அப்படியே தங்கியிருக்கும். நம்ம தண்ணியை வடித்து ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா அப்படியே மெல்ல எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான பவுடர். இது வந்து எத்தனை வருஷம்னாலும் கெட்டே போகாது, அந்த அளவு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான பவுடர். இப்படி தான் வீட்டில் தயார் பண்ணணும். தண்ணியை இருத்து நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்துமே திரும்பி பார்த்தீங்கன்னா அடியில் வந்து அந்த கொஞ்சம் பவுடர் அந்த பொடி வந்து தங்கியிருக்கும். திரும்பி அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதையும் எடுத்து நம்ம காய வச்சு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு, அவ்வளோ ஆரோக்கியம் நிறைஞ்சது. இதோட சத்துக்கள் இதோட பயன்கள்லாம் சொல்லணும்னா அது நீண்டுக்கிட்டே போகும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். சின்ன பசங்களுக்கு இது ஃபஸ்ட்டு டைம் இது கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க.
ஒரு அரை கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் வரையும் தண்ணி எடுத்துக்கோங்க. அரை கிளாஸ் வரையும் தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வேகமாகவே வந்து கெட்டிப்பட்டுரும். அது மாதிரி வந்து நல்லா கலந்து அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே வரணும். நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா கல்கண்டு பனங்கள் கொண்டோ வெள்ளமோ ஏதாவது சேர்த்து நல்லா கிண்டி அது அப்படியே பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். அதோடய கலரே பார்க்கும்போது எதுவுமே இல்லை, சுகர் வேணாலும் கொஞ்சமாக சேர்த்து கொடுக்கலாம், பாலும் சேர்த்து கொடுக்கலாம். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சம் பால் விட்டு அதையும் நல்லா கிண்டி அப்படியும் கொடுக்கலாம். சில பேர் பஸ் பிள்ளைங்களுக்கு வந்து பால் பிடிக்காது, இந்த மாதிரி சும்மாவும் கிண்டி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது பசங்களுக்கு, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே சுகர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும், வெல்லம் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்தா உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பதிவெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன், எப்போயாச்சும் செய்யும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பதிவாக நான் கொடுக்குறேன். இந்த கூவை இலைகள் பார்த்திங்கன்னா மஞ்சளோட இலை மாதிரியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாருங்கள், கூவை இலை மாதிரியே இருக்குது. ஆனால் இது கூவை இலை இல்லை, இது வந்து மே ஃப்ளவர்னு சொல்லுவோம் பாருங்கள், அதோட இலை. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா பார்த்து நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் இந்த கிழங்கை வாங்கி நடணும். இந்த கூவை செடியிலையும் பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கும், அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா செடிகள்லேயும் பூக்காது, ஒரு சில செடிகளில் மட்டும் பூக்கும், மஞ்சள் செடிகள் மாதிரியே தான். இதுலேயும் ரொம்ப அழகாகவே பூக்கும் பூக்கள். அவங்க வந்து அந்த காய்கறி விற்பாங்களா, அவங்கள்ட்டலாம் வந்து நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா, கிராமத்துகளில் வந்து காய்கறி அவங்க வந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க பாருங்கள், அவங்கள்ட்டலாம் நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா வந்து ஒரு கிழங்கு நீங்கள் வாங்கி நட்டு வச்சாலே போதும், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான கிழங்கு நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்க முடியும். நீங்கள் இடையில வந்து தொழு உரம் போட்டு கொடுத்தாலுமே சூப்பராக வளரும். நான் எந்த உரங்களுமே போட்டு கொடுக்கல, ஏன்னா மண்ணில் உள்ள சத்துக்கள் நிலத்தில் தான் இருக்குதுங்கிறனால அது வந்து இழுத்து அதே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. இல்லைங்க, எங்களுக்கு வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆரோ ரூட் பவுடர்னே கிடைக்குது, அதுவும் வாங்கி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பட்சத்தில் இது வந்து கடைகள்லையும் கிடைக்குது, வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த செடியை இது வரைக்கும் வளர்க்காதவங்க வளர்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.